இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில எப்போ போர் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் போர் ஈரானுக்குள்ளேயே வட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய மதகுருவான கமினி அவர்களுக்கும் புதிய பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் அவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார்த்தை போர் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. உச்சகட்டமா ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவினுடைய உளவாளி ஒருத்தரை அமைச்சராக நியமிக்கணும் அப்படின்னு மசூத் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் இன்னைக்கு ஈரான்ல பற்று எரியக்கூடிய காட்டுத்தீயா பேசுபொருளா மாறியிருக்கு. அப்படின்னா கமலா ஹாரிஸுக்கும் அவருடைய உதவியாளர்னு சொல்லப்படக்கூடிய நபருக்கும் ஈரானுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற முழுக்க முழுக்க ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தக்கூடிய வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். டேட் என்ன ஃபிக்ஸ் ஆகல, பட் போர் உறுதி அப்படின்னு ஈரானுடைய மதகுருவான கமினி அவர்கள் அறிவித்தது தான் போதும். ஹிஸ்புல்லா தனது ஆட்டத்தை தொடங்கி அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா மட்டுமே தனது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் எப்போது தாக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இதற்கான பதிலாக இப்போ ஆயுதங்கள் முன்னாடி கமினி அவர்களுடைய படம், சுலைமானி அவர்களுடைய படம், இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய படம், இது எல்லாத்தையும் வச்சு ஈரான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடான வீடியோக்கள், அது தொடர்பான ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வளமந்தமனமாக இருக்கிறது. ஈரான் லாங் ரேஞ்சுக்கான இந்த க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை வடகொரியாட்ட இருந்தும் ரஷ்யாக்கிட்ட இருந்தும் பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆயுதங்கள் வந்ததற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய போர்களை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் ஈரான் சைடில் சொல்லப்படக்கூடிய தற்போதைய தகவலாக இருக்கு. இதையும் பிரசாத் சிக்னேச்சர் தான் ஃபஸ்ட்டு வெளியிட்டது. இப்போது ஈரானுக்கிட்ட இருக்கக்கூடிய 700 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டுமே தாக்கக்கூடிய ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஈரானுடைய பிளாட்ஃபார்மில் வச்சு அடித்தாங்கன்னா அது 700 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் போகக்கூடிய ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வான்வெளி தூரம் இருக்குல்ல, அது 900 கிலோமீட்டர்ஸ். ஸோ இவங்க எதற்காக வெயிட் பண்ணுறாங்கங்கிறத இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நிறையா பேருக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தது, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த தகவல். இது சும்மா சாதாரணமான தகவல் தான், இதை விட ஸ்பெஷலான நியூஸ்லாம் அடுத்தடுத்து காத்திருக்கு, அதை பார்க்கலாமா? ஈரானுடைய ஜவான் நியூஸ் பேப்பர் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈரானில் அடுத்த வாரம், அதாவது இப்போது நமக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது வியாழக்கிழமை, நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்குள்ள ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயம் ஒன்று வெளியில் வரப்போகுது. ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் யார் யாரெல்லாம் அமைச்சர்களாக பொறுப்பேற்க போகிறார்கள் அப்படிங்கிற அந்த கேபினெட்டு அமைச்சர்கள் செட் பண்ணுவாங்கள்ல, அதற்கான ரெக்வஸ்ட் பரிந்துரை பல கட்டமாக மசூத் அவர்களிடத்துலையும் கமினி அவர்களிடத்துலையும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த கடிதங்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ரிட்டர்ன் ஆனதில் ஒரு கடிதம் ரொம்ப பெரிய அளவில் அம்பலமாக ஊருக்கு வந்திருக்கு. எந்த ஊருக்கு? நம்ம ஊராக இருக்கக்கூடிய சென்னை வரைக்கும் அந்த கடிதம் பரவலாக பேசுபொருளாக மாறிடுச்சு. அது நம்மக்கிட்டையும் கிடச்சிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அலிடின் இந்த நபர் யாருன்னா, ஏற்கனவே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர், வெளியுறவுத்துறையினுடைய முன்னாள் அதிகாரி. இவரை எனக்கான அட்வைஸராக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு மசூத் அவர்கள் கமினி அவர்களுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கார். எதுக்காக ஒரு பிரசிடெண்ட்டு டைரக்டாக எல்லா விஷயத்துக்கும் கமினிகிட்ட போய் நிற்கணும் அப்படின்னா, ஈரானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கமினி. அதற்கு பிறகு அரசியலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு ஈரானுடைய அரசியல் தொடர்பான எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுப்பார். நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அல்டிமேட் பவர் வந்து கமினி அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அதற்கு அடுத்த கட்டத்தில் தான் பிரசிடெண்ட். நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் யாரை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத கமினி அவர்கள்ட்ட கேட்காம முடிவெடுக்க முடியாது. இதில் ஈரானில் கொள்கை அடிப்படையில் அவங்க வச்சுருக்கக்கூடியது, இது சட்டம் கிடையாது. பிரசிடெண்ட் அவர்கள் தனது அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், ஆனால் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருக்கக்கூடிய கமினி அவர்களிடத்துல எடுபடாதுங்கிறது தான் இன்ன வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலைமை மாறுமா அப்படின்னு தெரியாது.
ஆனால் பிரசிடெண்ட் மசூத் அவர்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தனக்கான காரியங்களை சாதித்து கொள்ள துடிக்கிறார் அப்படின்னா. அது ஈரானுக்கு சாதகமாக இருக்காதா அப்படின்னு கேட்டால், அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவினுடைய கடைசியில் உங்களுக்கு தெரியும். ஷாக்ராம் டபீரி, இவர் மசூத் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த நியூக்ளியர் மெடிசன் ரிலேட்டடான துறை இருக்குல்ல, இதில் இவருக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கமினி அவர்கள்ட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு மசூத். அப்போது கமினி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஈரானில் 290 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான போஸ்டிங் வெயிட்டிங்கில் கிடக்கு. இதில் 2/3 யார் இருக்கணும்னா, ஈரானுடைய கொள்கை பிடிப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஷியா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த தத்துவ வார்த்தைக்கு உடன்பட்ட நபர்களாக அவங்க இருக்கணும். ரெண்டாவது, ஈரானுடைய வெளியுறவு கொள்கையில் அவங்க தலையிடவே கூடாது, அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கணும். நீ என்னப்பா இந்த மாதிரியான லிஸ்ட்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் கமினி அவர்கள் வைக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கமினி அவர் சம்மதிக்கலை. அட்வைசராக கூட நான் ஏற்கனவே சொன்னல அந்த நபரை வச்சுக்கோ, பட் இந்த நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஏன்னா பல நாடுகளோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தங்களில் சைன் போட போகிறதே இவர் தான். அப்போது பெரிய அளவிலான பிரச்சனைகள் எனக்கு காத்திருக்கு, ஐம் நாட் ஓகே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். இது நான் சொல்கிறது என்னப்பா நீ அடிச்சு விடாத, ரீல்லாம் அடிச்சு விடாத அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். ஆனால் உண்மையிலேயே 2021 தப்ரிஷ் பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்முறை இருக்குல்ல, அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் இப்போது ரைசி அவர்களுடைய ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அதுலேயும் ஈரானுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த ஃபைலும் கமினி அவர்களுடைய டேபிளில் இன்னமும் ஆக்ஷன் எடுக்கப்படாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ இடையில ஒரு 23 பேர்லேருந்து 27 பேர் வரைக்கும் ஈரானில் தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க. அதில் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணத்தில் சந்தேகப்படக்கூடிய ஒரு 3 நபர்களும் அதில் அடக்கம் அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்போ நிறையா பேருடைய லிஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கும்ல. அப்படி ஈரான் சந்தேகப்படக்கூடிய நபர், ஈரானுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய டெக்ரான்ல இடையில ஒரு வன்முறை நடந்தது. அதுல ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்டும் நடந்தது. அந்த பாம்பு பிளாஸ்டுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டவங்க வேற பேர். ஆனா இந்த நிகழ்வுக்கு தொடர்புடைய நபர்களும் டெக்ரான்ல இருக்காங்க, அவர்கள் ரிலேட்டடா ஃபைலும் இருக்கு. இதை எல்லாத்தையும் மசூத் அவர்கள் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் மேற்குலக தொடர்புடையவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. சில பேர் மேற்குலக அடிமைங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு உதாரணமாக மசூத் அவர்கள் இந்த நபர்கள் எல்லாத்தையுமே கமினி அவர்கள்ட்ட நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் போஸ்டிங் கொடுங்க அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட்டை தூக்கி வச்சிருக்கிறது தான் இன்னைக்கு ஈரானில் பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறியிருக்கு. ஈரானோட டாஸ்னிம் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அதிபயங்கரமான ஒரு செய்தி ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஸ்மாயில் காட்டிப், இந்த நபர் யார் அப்படிங்கிறது தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இவர் ஒரு அமெரிக்க உளவாளி அப்படிங்கிறாங்க. இந்த அமெரிக்க உளவாளியை மசூத் அவர்கள் ஈரானுக்கான உளவாளியாக போஸ்டிங் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுருக்கார். இந்த நியூஸு நான் சொல்லலை, இதை வெளியிட்டது ஈரானுடைய டாஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த செய்தியை படித்த உடனே படிக்கக்கூடிய எனக்கே ஷாக்காக இருந்தது. இப்படி ஒரு நிகழ்வை ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் எதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இது கேட்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஊரில் பிரிஜ் பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி சொன்னோம் அப்படின்னா அவர் தெரியும், மல்யுத்த வீரர்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சவர் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம். அதில் உண்மைத்தன்மை என்ன பொய்த்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் வி கேன் கெஸ், நம்மளால் ஒரு கெஸ் பண்ண முடியும், ரைட், இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம சும்மா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உடையதோ அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இப்போ நான் பண்ணது. அப்போது இப்போ நான் படித்த செய்தி எந்த அளவுக்கு ஷாக்காக ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க. சரி, இந்த விஷயத்தெல்லாம் மசூத் அவர்கள் ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காரே, அவ்வளவு தைரியமாக கமினி அவர்களுடைய டேபிளில் கொண்டு போய் அந்த கடிதத்தையும் அந்த ஃபைலையும் வைக்கிற அளவுக்கு
இந்த மசூத் அவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது அப்படிங்கிறத அடுத்து தேடினேன். அப்போ தேடும்போது தான் ஏராளமான நியூஸ் வந்து கிடச்சிது. அது என்னென்னு வரிசையாக பார்க்கலாமா? ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஈரான் இன்டர்நேஷனல் அண்ட் செமோஃபார் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து பார்த்தோம். அதில் ரொம்ப 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 முக்கியமான ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ், அதை தாண்டிய ஃபைல்ஸ், கடிதங்கள், இது எல்லாமே சிக்கிச்சு. இது கடந்த 1990 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், யார் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்கா, ஒபாமா காலகட்டத்தில் இருந்து புஷ் காலகட்டத்தில் இருந்து வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து நோண்டி நோங்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு நபருடைய பேர் ரொம்ப பெரிய அளவில் அடிபடுது. ஈரானுடைய அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தங்களை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த ஒரு அமெரிக்காவினுடைய அதிகாரியாக இருந்தவர் தான் ஒரு நபர். அந்த நபருடைய கடிதங்கள் அமெரிக்காவுக்கே கிடைக்கிது. இப்போ கையில் இருக்கக்கூடிய பைடன் அவர்களுடைய கையிலையும் கிடைக்கிது, கமலா ஹாரிஸனுடைய கையிலையும் கிடைக்கிது. ஸோ கமலா ஹாரிஸ் அமெரிக்க காங்கிரஸ் சபையினுடைய ஒப்புதலை அவர் பெறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கமலா ஹாரிஸ் யார் துணை அதிபர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருக்காருன்னு கடந்த எபிசோடில் பூரா நான் வரிசையாக போட்டுக்கிட்டே இருந்தேன். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு உதவியாளர் இருக்காருன்னு கூட போன வீடியோவில் சொன்னேன். அந்த நபருடைய பெயர் ஃபிலிப் ஹச் கார்டன் அப்படிங்கிறது தான். இந்த நபரை பற்றிய தேடுதல் தான் இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் இருக்குது. யாருப்பா இவர் கமலா ஹாரிஸினுடைய பிசி? யார்? பர்சனலாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வைசர். அந்த நபர் தான் இன்றைக்கி சர்ச்சிங் நம்பர் ஒன்றில் வந்து நிற்கிறாரு ஈரான் பற்றிய தேடுதலில். அப்போது இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் ஒபாமாவுக்கு கீழேயும் பணியாற்றி இருக்கிறாரு. ஈரானுடைய ஒப்பந்தங்கள் எல்லாத்துலேயுமே அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் சேகரிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். ஈரானுக்கு பல முறை இவர் பயணப்பட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் இவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் அப்படிங்கிறது இன்றைக்கி அமெரிக்காவினுடைய கையில் சிக்கியிருக்கு. இது ஈரானுக்கும் பெரிய அளவிலான ஷாக். இந்த நபருக்கும் மசூத் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த நபரும் மசூத் அவர்களும் மிகப்பெரிய அளவிலான நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த நட்பு இன்றைக்கி ஈரானை இஸ்ரேல் மீது போர் பண்ண விடாமல் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம். கமினியவர்களுக்கு போர் செய்ய விருப்பம், ஆனால் மசூத் அவர்கள் தடுப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்த ஃபிலிப் அப்படிங்கிற நபர். இவரை வைத்து இப்போது ஈரானை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதுக்கான ப்ரூஃபை தான் அடுத்து பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தில் இருந்து ஈரானுடைய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு டக்குன்னு தன்னுடைய இருப்பிடத்தை அமெரிக்காவுக்கு மாற்றினாங்க. யூகேல இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு டைரக்டாக அவங்க ஈரானுக்கு தானே போகணும், ஏன் அமெரிக்காவுக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்வி. அப்போது அவங்கள கூப்பிட்டுக்கிட்டது இந்த பிலிப் அப்படிங்கிறாங்க. இந்த நியூஸும் பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். இது தொடர்பான ப்ரூஃபையும் நீங்கள் தேடினீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். நான் இந்த வீடியோ தொடர்பான ப்ரூஃபை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அந்த கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது வந்து நின்றுச்சு. அந்த எந்த இடத்துல வந்து சென்சார் ஆகுமோ அந்த இடத்துல நின்றுச்சு. அதை என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதாவது உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருந்துச்சு. ஏன்னா அந்த கடிதத்துக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல அந்த கடிதத்தை. பட் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களால் அந்த செய்தியை படிக்க முடியும். ஜெர்மனியினுடைய பெர்லினில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மையத்தின் ஈரானோடு தொடர்புடைய ஒரு நபர் தான் இமான் நசீர் நிக்னெசாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபரை ஜெர்மனி நாடு கடத்துச்சு. எங்கே தெரியுமா கடத்துச்சு? அமெரிக்காவுக்கு கடத்துனாங்க. டைரக்டாக ஜெர்மன் இந்த நபரை தனக்கு பிடிக்கலை, ஒத்து வரலை அப்படின்னா ஈரானுக்கு அனுப்பியிருக்கலாம். பட் அவங்க அனுப்பிச்சது அமெரிக்காவில். அமெரிக்கா கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் கூட ஜெர்மனி இவரை அங்கே அனுப்பிச்சிருக்கலாம். பட் இவர்கிட்ட ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு அப்படிங்கிற தகவலும், அதை விசாரித்து முடிவெடுத்துக்கக்கூடிய அதிகாரம் பிலிப்புக்கு கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல்.
அதற்கு பிறகு பிலிப்பு இந்த நபரை ரொம்ப பெரிய அளவில் வாழ்த்தி வரவேற்று ஏகப்பட்ட தாம்பூல தட்டுகள்லாம் கொடுத்து அவரை ஈரானுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல். ஈரானுக்கு உதவியாக பிலிப் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் ஏராளம். அதுவும் ஈரானுடைய நலனுக்காக அல்ல, அமெரிக்காவினுடைய நலனுக்காக அவர் செய்திருக்கிறார். அவருடைய டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அமெரிக்காவினுடைய டெமோக்ரஸி. அந்த அமெரிக்காவினுடைய டெமோக்ரஸி அடிப்படையில், அவர் அமெரிக்காவினுடைய குடிமகன்கிற அடிப்படையில் அவர் செய்தது சரி. பட் ஈரான் தொடர்புடைய அதிகாரிகள் அமெரிக்காவிடத்தில் போய் தஞ்சம் புகுந்து மீண்டும் ஈரானுக்கு திரும்பி வந்து மேற்குலக அடிமைன்னு இப்போது எல்லா ஈரானிய நபர்களாலேயும் சொல்லப்படக்கூடிய ஒரு நபராக மாறி போயிருக்கக்கூடிய மசூத் அவர்கள் இந்த மாதிரியான நபர்களை தாம்பூல தட்டு வச்சு வரவேற்றிருக்கிறார் ஈரானுக்கு. இந்த இடத்துல தான் கமினியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கோபம் கொப்பளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இது ரிலேட்டடான நியூஸ் ப்ரூஃப்ஸ், எனக்கு கிடைச்ச தகவல், இதை எல்லாத்தையும் 70% உங்களுக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சுது. 30% உண்மைத்தன்மை இருக்குது. அந்த உண்மைத்தன்மை உள்ள விஷயத்தை என்னால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியல. கடிதங்கள், இந்த கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இரண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய கடித பரிமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ உளவுத்துறையால் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயந்தான். பட் இப்போ இதை அமெரிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறான். இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க, ஈரான் இன்ன வரைக்கும் போரை தொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஈரானுடைய லேட்டஸ்ட் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய மசூத் அவர்கள். ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்கனைசேஷன், AIO அப்படிம்பாங்க. இந்த அமைப்பினோடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரான் FAT-360 அப்படிங்கிற அந்த ரக ஏவுகணைகள் எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த ஏவுகணைகளை ரஷ்யா வாங்கிக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் இப்போ பயங்கர போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரிலேட்டடான டீட்டெயில், ரஷ்யா உக்ரைன் தொடர்பான அப்டேட்டு அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன். இப்போது பிரச்சனை வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அப்படின்னு மாறி போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது அடுத்த வாரம் நாடாளுமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கப்போகுது. கமினியவர்களுக்கும் மசூத் அவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தையும் ஃபஸ்ட்டு சொன்ன தமிழ் யூடியூப் சேனல் நம்ம தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உண்மைத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா, அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.